அன்பு விசுவாசிகளே, அன்பான உடன் ஊழியர்களே, தேவ மனிதர்களே, இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் திருச்சபைக்கு. பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. எப்படி ஆகிலும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்கு ஆவியானவருக்கு சபை இடம் கொடுக்கணும். அந்த ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கைக்கு திரும்புவோம். நிச்சயமாய் உங்கள் வீடுகளில் ஒரு எழுப்புதல் வரும். ஆவியானவரே, எங்கள் சபைகளை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அனைத்து திருச்சபைகளிலும் நினைவு கூறுகிற மிக முக்கியமானவர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்தான் பரிசுத்தாவியானவர். இந்த நாள் பெந்தேகோஸ்தே நாள், அல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். அருமை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாக்கு தத்தத்தின்படியே அவர் மரித்தோரிலிருந்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள் நம் அருமை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினபடியே தம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் எல்லாரும் அனுபவிக்கத்தக்கதாக அவர் 50வது நாள் தம்முடைய அக்னியோடு பொழிந்தருளப்பட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 24 அதிகாரத்தில் 49 வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். அன்பானவர்களே, அன்பு விசுவாசிகளே, அன்பான உடன் ஊழியர்களே, தேவ மனிதர்களே, இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் திருச்சபைக்கு. உலகத்தில் எந்த கண்டத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த பெந்தேகோஸ்தே நாளை நினைவு கூறாமல் நம்மால் இருக்கவே முடியாது. அன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பும்போது ஆண்டவர் தம்முடைய ஆவியின் நிறைவை அவர்களுக்குள் வைத்து அனுப்பினதினாலே, நல்ல கவனியுங்கள், இன்றைக்கு உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய ராஜ்யம் பரம்பி இருக்கிறது. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. நான் கடந்த 35 வருஷங்களாக இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிரசங்கித்து வருகிறேன். எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த சபைகளுக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு கர்த்தரனை அனுப்பினாலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதிக்காமல் பிரசங்கிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஏனென்றால் பயங்கரமான முரடர்களை, பயங்கரமான உலக பிரகாரமான மனிதர்களை அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பும் போது அவர்கள் வேறு மனிதர்களாய் மாறுகிறார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இளைஞர்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறவர், முதியவர்களை பலவானாய் மாற்றுகிறவர், நம்பிக்கையற்றவர்களை திட நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி
உங்களுக்கு சில வரிகளை, அல்லாவிட்டால் சில வார்த்தைகளை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பிரசங்கிக்க சொன்னால் மணிக்கணக்காக பிரசங்கிப்பது எனக்கு பிடிக்கும். நாள் கணக்காக பிரசங்கிக்க சொன்னாலும் பிரசங்கிக்க இயலும். ஏனென்றால் அவரை போல வல்லமை உள்ளவர்கள் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வாலிப தம்பி உனக்கு தேவை, வாலிப தங்கச்சி உனக்கு தேவை. இளைஞர்களே மட்டுமல்ல, முதியவர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது சகல நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகும் அல்லவா? அந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அபிஷேகத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான இடங்களில் அவர் குறிப்பிட்டாலும், நான் ரோமர் கெழுதின நிருபம் 7 பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் சொன்ன வசனத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது 7 நாம் வாசிக்கிறோம், 23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன். இது ஒரு மரண சரீரம் மட்டுமல்ல, இந்த சரீரத்துக்குள்ளே பாவம் ஆளுகை செய்ய பார்க்கிறது. யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை அவர் அவங்க வைக்கிறார். அது ரோமர் 7 கடைசி வசனங்கள். 8 வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நான் வாசிக்கிறேன், கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது முதலாவது அவனுக்குள்ளே உண்டாகிறது ஒரு பாவ உணர்வு. பாவ உணர்வு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு காலத்தில் பேதுரு தேவனோடு நடந்தான், தேவனோடு பழகினான். ஆனால் ஒரு வேலைக்காரியினிடத்தில், ஒரு பெண்மணியினிடத்தில் இயேசுவை அறியேன் என்று சொன்னது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகத்தில் 2 அந்த 120 பேர் கொண்ட அந்த மேல்மாடியில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அதில் அவரும் ஒருவராக இருந்தார். 120 ஒருவராக இருந்தவர். ஆனால் அந்த அக்னி அபிஷேகம் அவர் மேல் இறங்கின பிறகு பாருங்கள், அன்றைக்கு சீஷர்கள் நடுவில் அவர் எழும்பி நின்று வைராக்கியமாக இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். இயேசுவை கொலை செய்தவர்களுக்கு முன்பாக நேரடியாக சவால் விட்டு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த ஆளுகை, இந்த ஞானம், இந்த பலன், இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. தம்பி, அன்பு தங்கச்சி, நீங்கள் எந்த திருச்சபைக்கு போகிறீர்கள் என்று நான் கேட்கவே மாட்டேன். எல்லா திருச்சபைகளிலும் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆனால் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறதா? பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே நிரம்பி நவமான பாஷைகளை பேசி ஜெபிக்கிற அந்த கிருபை உங்களுக்கு இருக்கிறதா? 2, இந்த ரோமர் கெழுதின நிருபத்தில் இந்த 8 எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற, அல்லாவிட்டால் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின்
ஆவியை பெற்றீர்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை உலகம் முழுவதிலும் அநேக சபைகள் கொண்டாடி முடித்து விட்டார்கள். மாலையில் பெரிய பெருவிழாக்கள் நடக்கிறது. இன்னும் மேலை நாடுகளில் இன்றைக்கு காலையிலே அவர்கள் தேவனை துதித்து ஆராதனை செய்திருப்பார்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை நினைவு கூறுவார்கள். நானும் கூட ஒரு சிறிய ஆலயத்தில் போய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பிரசங்கித்து ஆவியிலே நிரம்பி ஜபம் பண்ணி அந்த சபையை உற்சாகப்படுத்தி விட்டு வெளியே வரும்போது ஒரு கர்த்தருடைய தாசன் தனியாக வந்து என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், அண்ணே, உண்மையிலேயே எனக்கு சில நாட்களாக ஒரு மரண பயம் என்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த பரிசுத்தாவின் நிறைவு ஒரு விசை என் மேல் இறங்கி வந்தபோது அந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அடிமைத்தனத்தின் ஆவி. பழைய பாவம் ஏதாகில் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? பழைய சிகரெட்டோ அல்லாவிட்டால் பழைய குடியோ அல்லது பழைய கெட்ட நண்பர்களின் உறவோ உங்களை அடிமைப்படுத்துகிறதா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் என்று நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள். அவர் உங்களுக்குள் வருவார். அந்த அடிமைத்தனத்தின் ஆவி மறுபடியும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அந்த பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. எந்த தேசத்துக்கு போனாலும் அங்கே ஒரு நிம்மதி இல்லை. ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி அல்லாவிட்டால் மரண பயத்தின் ஆவி, ஒரு பயத்தின் ஆவி. அப்போ அபிஷேகம் வந்தால் இந்த ஆவிகளை நீங்களும் நானும் துரத்த முடியும். இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கடைசியாக ஒரு வசனம், ரோமர் எழுதின நிருபம் அதே 8:14 வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நான் எந்த கல்லூரிக்கு போக வேண்டும்? வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப மிகுந்த ஆர்வம். என் பிள்ளைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும்? பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சவால். எனக்கு எங்கே வேலை கிடைக்கும்? இந்தியாவில் இருக்கணும் வேண்டுமா, வெளிநாட்டுக்கு போக வேண்டுமா? எனக்கு எப்போது திருமண வாழ்க்கை அமையும்? பெற்றோருக்கு பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய வேதனை. நாங்கள் எந்த முடிவு எடுப்பதென்று தெரியவில்லையே. தொழில் செய்கிறவர்களுக்கு சவால், ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம். கவலைப்படாதீர்கள். எனக்கு அடிக்கடி இந்த வசனத்தை கர்த்தர் நினைவுபடுத்துவார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். தைரியமாக இருங்கள். அடிக்கடி நான் பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், யோவான் 1:12 ஆண்டவராய் இயேசப்பாவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு நாம் வந்து விடுகிறோம். அது யோவான் 1:12. ஆனால் ரோமர் 8:14 பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானம் அல்ல, குமாரர்கள் அல்லாவிட்டால் குமாரத்திகள் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஆவியானவர் நம்மை உயர்த்துகிறார். ஒரு சிறு குழந்தை, உங்களுடைய 5 வயது பிள்ளை அழுகிறான் என்றால், 3 வயது பிள்ளை அழுகிறான் என்றால், அவனுக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்தா அவன் அழாமல் சந்தோஷமாக இருந்துருவான். ஒரு 25 வயது உள்ள வாலிபனுக்கு சாக்லேட்டை கொடுத்தா அவன் அதுக்கு ஏற்றதாகவோ அல்லாவிட்டால் அது அவனுக்கு பிரியமாகவோ இருக்காது. இதே நேரத்தில் உங்கள் வீட்டை விட்டு போகும்போது உங்களுடைய வீட்டு சாவியை, உங்களுக்கு முக்கியமான பொருட்களை 5 வயது பிள்ளையினிடத்தில் ஒப்படைக்க மாட்டீர்கள், 25 வயது வாலிபனிடத்தில் தைரியமாய் ஒப்படைத்து விட்டு போவீர்கள். நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன். அப்போ அபிஷேகம் உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களை குமாரர்களும் குமாரத்திகளுமாய் கர்த்தர் மாற்றுவது மட்டுமல்ல, ஆவியானவர் உங்களை நடத்துவார். இனி வரக்கூடிய காலங்களில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் சரி,
ஒன்றே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே என் விருப்பம் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். என் அன்பு உடன் ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாயிலும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்கு ஆவியானவருக்கு சபை இடம் கொடுக்கணும், ஆவியானவருக்கு சபை இடம் கொடுக்கணும், அப்போதுதான் எழுப்புதல் வரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்லுகிறேன், இன்றைக்கு சபைகள் எழுப்புதலை அடைய வேண்டும். சபைகளை குறித்த பாரம் நாளுக்கு நாள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் சபைகளில் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஜெபிக்க வேண்டிய நேரங்களுக்கு பதிலாக வீணான நேரத்தை கடத்தக்கூடிய நிகழ்வுகள், என்டர்டைன்மெண்ட்ஸ் கூடிக்கொண்டு போகிறது. இன்னொன்று விஷயம் தெரியுமா, முழங்கால் ஜெபம் சபையில் குறைந்திருக்கிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதிகாலையில் ஜெபிக்க வேண்டிய சபைகள் இன்றைக்கு அதிகாலையில் சபைகள் மூடி கிடக்கிறது. நிச்சயமாக ஆவியானவர் இந்தியாவில் ஒரு எழுப்புதலை ஊற்ற போகிறார். ஒரு கூட்ட விசுவாசிகள், ஒரு கூட்ட ஊழியர்கள் இரவு பகலும் தியாகமாய் பிரயாசப்பட்டு வருகிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மாவட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். இந்த பெந்தேகோஸ்தை நாளில் ஒரு பெந்தேகோஸ்தையின் அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் பெந்தேகோஸ்தை நாள் வந்தால் ஆவியானவர் வருவார், இனிமேல் அடுத்த வருஷம்தான் வருவார், அடுத்த வருஷம்தான் இவரை பற்றி பேசணும், பைபிளில் ஒரு இடத்துலையும் கிடையாது. ஆவியானவரை பற்றி பிரசங்கிக்காத ஒரு பிரசங்கமும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் வல்லமையை கொண்டு வராது. ஆவியானவர் இல்லாத பாடல்கள் அது வெறுமையான பாடல்கள். ஆவியானவர் இல்லாத ஆராதனை அது வெறுமையான ஆராதனை. ஆவியானவர் இல்லாத ஒரு ஜெபம் அது நயவசனிப்பான ஜெபம். உடைந்த உள்ளத்தோடு மீண்டும் தேவன் பக்கமாய் திரும்புவோம், ஆதி அன்புக்கு திரும்புவோம், அந்த ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கைக்கு திரும்புவோம். நிச்சயமாய் உங்கள் வீடுகளில் ஒரு எழுப்புதல் வரும். மறுபடியும் இடிந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு தம்பி, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு பெரிய பிரகாசமான ஒரு நாட்கள் உண்டு. ஊழியரே, என் ஊழியம் முடிஞ்சிட்டு இனி என்னால் எழும்ப முடியாது, சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது. ஆவியானவரும் நானும், ஆவியானவரும் நானும், ஆவியானவரும் நானும், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு என்ற பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க துவங்குங்க. அவர் தன் வேலையை செய்ய துவங்குவார். ஜெபம் பண்ணலாமா? எதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, ஆவியானவரே, இந்த நாளில் நீர் முதல் ஆண்டவரே 120 பேர் மேல் ஊற்றப்பட்ட அந்த 50வது நாளை நினைவு கூறுகிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு உலகம் முழுவதும் உம்முடைய ராஜ்யம் பரவினதற்கு ஒரே காரணம் உம்முடைய வல்லமை. அப்பா, படிப்பறிவில்லாதவர்கள், பாமரர், ஏழைகள், அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் மேலும் உம்முடைய அக்கினியை ஊற்றினதுனால இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகள் வளர்ந்திருக்கிறதப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, திருச்சபைகளுக்குள்ளே அபிஷேகம் ஊற்றப்படட்டும், திருச்சபை தலைவர்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்படட்டும். கர்த்தாவே, உலக ஞானம், உலக படிப்பு, கர்த்தாவே உலக ஸ்நேகம், எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஆவியானவரே சபையை ஆளுகை செய்வீராக, சபைகளை ஆளுகை செய்வீராக, மிஷனரிமார்களை ஆளுகை செய்வீராக, பிஷப்மார்களை ஆளுகை செய்வீராக, சுவிசேஷகர்களை, போதகர்களை, தீர்க்கதரிசிகளை ஆளுகை செய்வீராக. கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகள் என்றால் என்ன, உண்மை உள்ள வல்லமை உள்ள ஆவியானவர் என்றால் அவர் யார் என்கிற விஷயத்தில் ஆண்டவரே சபைக்கு பகுத்தறிவை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் கிரியைகளை அடையாளம் காணக்கூடிய ஞான திருஷ்டிக்காரர்களை சபைகளில் எழுப்புவீராக.
வாலிபர்களுக்குள் அக்கினியை ஊற்றுவீராக. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, நீண்ட காலமாய் நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம். இன்னும் எங்கள் கண்களால் எங்கள் தேசத்தின் எழுப்புதலை நாங்கள் பார்க்கவில்லை அப்பா. கண்ணீரோடு நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். சபைகள் உயிர் மீற்றி அடையட்டும் அப்பா, சபைகள் எழுப்புதலை அடையட்டும். ஆண்டவரே, நயவசனிப்பான பிரசங்கங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க உதவி செய்யும். கவர்ச்சிகரமான ஆராதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உதவி செய்யும். உண்மையாகவே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியில அனுபவிக்கத்தக்கதாக ஆவியானவரே எங்கள் சபைகளை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம். ஆவியானவரே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க விடுதலை உண்டல்லவாப்பா. யார் யார் வீட்டிலே கட்டப்பட்டு பாவக்கட்டுகளோடு, சாபக்கட்டுகளோடு, மரணக்கட்டுகளோடு, அல்லாவிட்டால் தருத்திரம் என்ற கட்டுகளோடு இருக்கிறார்களோ விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே, பயத்தின் ஆவியிலிருந்து, அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா. மறுபடியும் ஒரு உயிர் மீட்சியை உண்டாக்குவீராக. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுது செயல்படாத உறுப்புகளுக்குள்ளே, சிறுநீரகளுக்குள்ளே ஆண்டவரே, ஆண்டவரே கல்லீரலுக்குள்ளே, நுரையீரல்களுக்குள்ளே ஆண்டவரே, இருதயத்தின் வால்வுகளுக்குள்ளே ஆண்டவரே, மூளை நரம்பு எலும்பு மண்டலங்களுக்குள்ளே, கற்ப பைகளுக்குள்ளே ஆண்டவரே, மூட்டு எலும்புகளுக்குள்ளே, தசை நார்கள் நுரையீரல்களுக்குள்ளே உம்முடைய அக்கினி இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பூரண சுகத்தை விசுவாசத்தோடு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு பெரிய விடுதலை, சுகம், சமாதானம் குடும்பங்களில் உண்டாவதாக. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டீர். கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களை எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.